ரெண்டு கிளாஸ் வச்சுருக்கோம், பேங்க்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம், கஸ்டமர்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம். பேங்க் இந்த கஸ்டமருங்கிற கிளாஸ்னா கஸ்டமருங்கிற கிளாஸ் தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், அதுக்கு கஸ்டமர் அப்படின்னு பேர் வச்சுக்கிடுறேன். இங்கே இங்கே டைரக்டாக கஸ்டமர் டாட் டெபாசிட்னு கொடுக்கலாம். இங்கே இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணும், இது வரைக்கும் டெபாசிட்ங்கிற மெத்தட் அதை கொடுக்கலாம். ஆனால் அதை கொடுக்குறதுல என்ன இஷ்யூ அப்படின்னா, கொடுத்தா தப்பு இல்லை, ஆனால் இங்கே ஸ்டாட்டிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிடுவோம். இந்த ஸ்டாட்டிங்கிறத எடுத்து விட்டுட்டா ஒன்றும் அந்த வார்னிங் மெசேஜும் காட்டாது. இப்போ என்னோட கோல் பேங்க் கிளாஸில் உள்ள ஒரு மெத்தடை கால் பண்ணணும், பேங்க் கிளாஸில் உள்ள ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப ஃபஸ்ட்டு பாயிண்ட் பேங்க் கிளாஸோட ஆப்ஜெக்ட்டை இங்கே கொண்டு வரணும். பேங்க் கிளாஸோட ஆப்ஜெக்ட்டு நான் என் கிளாஸ்க்கு கொண்டு வந்தால் தான் பேங்க் கிளாஸ் ஆக்டிவிட்டியை நான் இங்கே கால் பண்ண முடியும். இந்த ஆப்ஜெக்ட் இப்போ கஸ்டமர் கிளாஸ் ஆப்ஜெக்டை வச்சு பேங்க் கிளாஸ் ஆக்டிவிட்டி எப்படி கால் பண்ண முடியும்? இங்கே இப்போ நம்ம இந்த ரூமில் ப்ரொஜெக்டர் வச்சுருக்கோம், அதை பக்கத்து கிளாஸில் போய் ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த ப்ரொஜெக்டரை அங்கே தூக்கிட்டு போனால் தான் முடியும். இந்த ப்ரொஜெக்டரை அங்கே தூக்கிட்டு போய் இந்த ப்ரொஜெக்டர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டியை பக்கத்து கிளாஸில் வச்சு நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி பேங்க் கிளாஸோட ஆக்டிவிட்டியை நான் இங்கே கால் பண்ணணும்னு நினச்சா முதல்ல பேங்க் கிளாஸோட ஆப்ஜெக்டை இங்கே கொண்டு வந்துடும். அப்போ ஆப்ஜெக்ட் கிரியேஷன் எப்படிங்கிறது நமக்கு தெரியும், பேங்க் பேங்க் ஈக்குவல்ஸ் டு நியூ பேங்க் அப்படின்னு கொண்டு வந்துட்டு, இப்போ இது பேங்க் கிளாஸ் ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டை வச்சு அங்கே இருக்கிற மெத்தடை கால் பண்ணுறேன், அங்கே இருக்கிற மெத்தடுக்கு நான் இங்கேருந்து இன்புட் கொடுக்குறேன். அப்போ இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் இப்போ நம்ம F3 கிளிக் பண்ணோம்னா இங்கே வந்துடும். இங்கே வந்து இந்த கஸ்டமரில் நீங்கள் என்ன பேலன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ இந்த பேலன்ஸோட வேல்யூ அங்கே பாஸ் ஆகுது. அப்போ அதை அங்கே ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு கண்டெய்னர் வேணும், அதுதான் அங்கே நான் இன்ட் பேலன்ஸ்னு வச்சுருக்கேன். அப்போ இங்கே பேலன்ஸ்னு வச்சா, இந்த இடத்துல நம்ம பேலன்ஸ்னு வச்சா, இந்த கஸ்டமர் கிளாஸில் பேலன்ஸ்னு வச்சா, பேங்க் கிளாஸ்லேயும் நான் பேலன்ஸ்ன்னு தான் வாங்கணுமா அப்படின்னு வேறு பேரில் வேணாலும் வச்சுக்கலாம், பேலன்ஸ்னு வச்சுக்கலாம், வேறு பேர்லேயும் வச்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போ நான் கஸ்டமர் கிளாஸ்லேருந்து கால் பண்ணுறேன், இதை ரன் பண்ணி பார்க்குறேன். I am calculating the interest for the balance 10,000. இங்கே பேலன்ஸ் 10,000 பாஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுங்கிற மெத்தட் கால் ஆயிருக்கு. அது எப்படின்னு போய் பார்த்தா அங்கே நான் உள்ள டெஃபினேஷன்லாம் ஐம் கால்குலேட்டிங் இன்ட்ரெஸ்ட் ஃபார் தி பேலன்ஸ் 10,000 அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரியா, இது புரியுது. இப்போது நம்ம பண்ண போகிறது இந்த கஸ்டமர் கிளாஸ்லேருந்து பேலன்ஸ் மட்டும் பாஸ் பண்ணால் போதாது, அப்போ நான் வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்கிறதையும் சேர்த்து பாஸ் பண்ணுறேன். அப்போ அதை நான் ஃப்ளோட்டுன்னு வச்சுக்கிட்டு இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல்ஸ் டு 7.5 அப்படின்னு வச்சுக்கிடுறேன். இப்போ இதையும் ஸ்டாட்டிக்னு டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்குது. சேஞ்ச் டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு டபுள், ஓகே டபுள்னு மாற்றுங்கன்னு கேட்குது. முதல்ல டபுள்னு மாற்றிடுறோம். அதுக்கப்புறமா இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத நான் இங்கே பாஸ் பண்ணலாமா? இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத பாஸ் பண்ணுறேன். முதல்ல என்ன கேட்குது அப்படின்னா, கேனாட் மேக் எ ஸ்டாட்டிக் ரெஃபரன்ஸ் டு த நான் ஸ்டாட்டிக் ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட். இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாட்டிக்னு கொடுங்க, ஏன்னா இது கிளாஸ் லெவல் மெம்பராக இருக்குது. கிளாஸ் லெவல் மெம்பரை நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டிவ் பாஸ் பண்ணும்போது ஸ்டாட்டிக்னு கொடுங்க அப்படின்னு கேட்குது. சேஞ்ச் இன்ட்ரெஸ்ட் டு ஸ்டாட்டிக், புரியுதா? இப்போ இங்கே கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ என்ன மெசேஜ் காட்டுது இந்த மெத்தட்? கரெக்ட், இந்த மெத்தட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் இன்ட் இந்த டைப் பேங்க் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் தி ஆர்குமெண்ட்ஸ் இன்ட் கமா டபுள். என்ன சொல்லுது சிஸ்டம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் ஒரு மெத்தட் வச்சிருக்கீங்க பேங்க் கிளாஸ்ல, அந்த மெத்தட் இன்ட்ங்கிற ஒரு பேராமீட்டர் வாங்குறதுக்கு தான் ப்ரிப்பேர்டா இருக்கு. ஆனா நீங்க ரெண்டு பேராமீட்டர் பாஸ் பண்றீங்க. இன்ட் இப்போ நீங்க அமௌண்ட்டும் அனுப்புறோம், பேலன்ஸ் எவ்வளவுங்கிறதே அனுப்புறோம், இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுங்கிறதே அனுப்புறோம். இந்த டைப் பேங்க் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார், நீங்கள் ரெண்டு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறீங்க, ரெண்டு இன்புட் எனக்கு கொடுக்குறீங்க. சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு ரெண்டு இன்புட்டை கொடுக்குறீங்க, ஆனால் எனக்கு கொடுத்துருக்கிற டெஃபினேஷனில் ஒரு இன்புட்டை தான் ப்ராசஸ் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிறது தான் சிஸ்டமோட பாயிண்ட், புரியுதா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நமக்கு இருக்கிற சாய்ஸ் ரெண்டு மூணு. ஒன்று, இந்த இன்ட்ரெஸ்ட்டை எடுத்து விட்டுலாம், ரிமூவ் ஆர்குமெண்ட் டு மேட்ச் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். இங்கே ஒன்று அனுப்புங்க, அங்கேயும் ஒன்று ஹேண்டில் பண்ணுங்க, இல்லை இங்கே ரெண்டு அனுப்புறீங்களா அங்கே ரெண்டாக மாற்றுங்க. மூணாவதாக ஒன்று கிரியேட் மெத்தட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் ஒன்று இருக்குது, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் மெத்தட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் இன்ட் ஆட் பேராமீட்டர் டபுள்,
இந்த சஜஷன் எனக்கு பொருத்தமா இருக்கிறத நான் நம்புறேன், அதை நான் செலக்ட் பண்றேன். அப்ப இன்ட்ரெஸ்டும் இங்க வந்துருச்சா? நான் இந்த இன்ட்ரெஸ்ட் ஐன்னு கேட்கணும்னு வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இன்ட்ரெஸ்ட்ங்கிற பேர்லயே வைக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது, நம்ம என்ன பேர் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல சரியா டபுள் ஃபைனல் அமௌண்ட் ஈக்குவல்ஸ் டு பேலன்ஸ் இன்டு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபைனல் அமௌண்ட் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்படி கொடுத்துட்டோன்னா போதைக்கு இந்த லைன் நான் கமெண்ட் பண்ணிடுவோம், போதைக்கு எனக்கு தேவையில்லை. இப்போ கஸ்டமர் கிளாஸ்ல இருந்து ரன் பண்ணுறேன், ஃபைனல் அமௌண்ட் இஸ் 75,000. இந்த 75,000 எப்படி வந்ததுங்கிறது தெரியுதா? பேலன்ஸ் 10,000 ரூபா, அதோட இன்ட்ரெஸ்ட் 7.5, 7.5 இன்டூ 10,000. அப்போ ஒரு கிளாஸ்ல இருந்து எப்படி இன்னொரு கிளாஸ்க்கு பேராமீட்டரை பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்படி எத்தனை பேராமீட்டரை வேணாலும் பாஸ் பண்ணலாம். இப்போ நான் பேங்க் கிளாஸ்ல இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் ஒன்று வச்சிருக்கேன், டிரான்சாக்ஷன் ஒன்று வச்சுருக்கேன். இந்த டிரான்சாக்ஷனுங்கிறதுக்கு நான் இங்கே இன்ட் பேலன்ஸ், டிரான்சாக்ஷனுக்கும் பேலன்ஸ் எவ்வளோன்னு தெரியணும் அப்படின்னு நினச்சா இன்ட் பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிடலாம். அதே மாதிரி இன்னொரு ஒரு மெத்தடு வைக்கிறேன், இதை பப்ளிக்காக மாற்றிக்கிறேன். இப்போ அந்த பப்ளிக்காக மாற்றலைன்னா இப்போ என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத பார்ப்போம். இது எதுவுமே கொடுக்காம வச்சுருக்கோம், வாய்டுன்னு வச்சுருக்கோம், இங்கே ப்ரைவேட்னு வச்சுருக்கோம். இன்னொரு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன், பப்ளிக் வாய்டு, பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், டிரான்சாக்ஷன், கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தடு கிரியேட் பண்ணுறேன். இதை பப்ளிக்னு வச்சுருக்கேன், இதுக்கு எதுவுமே கொடுக்கல, இதுக்கு ப்ரைவேட்னு கொடுத்துருக்கேன், இதுக்கு பப்ளிக்னு கொடுத்துருக்கேன். இப்போது நான் இந்த பேங்க் கிளாஸோட ஆப்ஜெக்டை இந்த கஸ்டமர் கிளாஸில் கிரியேட் பண்ணிட்டேன். பேங்க் பேங்க் ஈக்குவல்ஸ் இப்போது பேங்க் டாட் அப்படின்னு வச்சா கிரெடிட் கார்டு டீடைல்ஸை காட்டுதா? பப்ளிக். கிரெடிட் கார்டு டீடைல்ஸை காட்டுது பப்ளிக், இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனை காட்டுது எதுவுமே கொடுக்கல. ஆனால் ப்ரைவேட்னு டிரான்சாக்ஷனை கொடுத்துருக்கேனா, அந்த டிரான்சாக்ஷனுங்கிறத இங்கே காட்டலை. ஒரு மெத்தடையோ இல்லை ஒரு வேரியபிளையோ ப்ரைவேட்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அது அந்த கிளாஸுக்கு மட்டும்தான் விசிபிளாக இருக்கும். அதை மீறி நான் இந்த இடத்துல கொடுத்தேன்னா, இல்லை எனக்கு டிரான்சாக்ஷனுங்கிறது வேணும் அப்படின்னு நான் இங்கே கொடுத்தேன்னா, இந்த மெத்தட் டிரான்சாக்ஷன் இந்த டைப் பேங்க் இஸ் நாட் அப்ளிகபிள், இந்த இடத்துல அப்ளிகபிள் காட்டுது. நான் மெத்தட் இந்த இடத்துல சும்மா ஃபைன் கொடுக்குறேன். இந்த மெத்தட் டிரான்சாக்ஷன் ஃபார் த பேங்க் ஃபார் த டைப் பேங்க் இஸ் நாட் விசிபிள் அப்படின்னு காட்டுறோம். ஒரு சில ஆக்டிவிட்டீஸை ஒரு கிளாஸுக்கு நம்ம ப்ரைவேட்டாக வச்சுக்கலாம். ஒரு டைரி எழுதுறது ஒரு ப்ரைவேட் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி. இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஆஃபனேஜுக்கு போய் ஏதாவது பணம் கொடுப்பீங்க, ஒரு வீக்கெண்டில் போய் நீங்கள் அங்கே போய் அந்த குழந்தைங்களோட பேசிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் நீங்க யாருக்குமே ஷேர் பண்ண மாட்டீங்க. அதெல்லாம் உங்களோட ப்ரைவேட் ஆக்டிவிட்டியா இருக்கு, யாருக்கும் ஷேர் பண்ண வேண்டாம் நினைப்பீங்க. அதெல்லாம் உங்களோட. அப்போ ஒவ்வொரு கிளாஸும் சில ஆக்டிவிட்டீஸை ப்ரைவேட்டா வச்சுக்கலாம், சில ஆக்டிவிட்டீஸை ப்ரொடெக்டடா வச்சுக்கலாம். ப்ரொடெக்டடா வச்சுக்கலாம்னா உங்களுக்கும் உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கும் மட்டும் தெரியற ஆக்டிவிட்டீஸா சில ஆக்டிவிட்டீஸ் வச்சுக்கலாம். சில ஆக்டிவிட்டீஸ் பப்ளிக்கா இருக்கும். இப்போ நான் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வரேங்கிறது ஒரு பப்ளிக் ஆக்டிவிட்டி. நான் எந்த ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறது ப்ரொடெக்டட் ஆக்டிவ். அது எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மட்டும்தான் தெரியும். நான் பைக்கில் போய்கிட்டு இருக்கேன்னா என்னை பார்க்குற ஒருத்தருக்கு நான் எந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறேங்கிறது தெரியும், கரெக்டாக. அப்போ ஒரு கிளாஸ் வந்து ப்ரொடெக்டட் ஆக்டிவிட்டி வச்சுக்கலாம், ப்ரைவேட் ஆக்டிவிட்டி வச்சுக்கலாம், பப்ளிக் ஆக்டிவிட்டி வச்சுக்கலாம். அப்போ ப்ரொடெக்டட் ஆக்டிவிட்டிங்கிறத எப்படி சொல்கிறது அப்படின்னா, ப்ரொடெக்டட் ஆக்டிவிட்டிங்கிறத இங்கே ப்ரொடெக்டடுங்கிற கீவேர்டை சேர்த்தும் சொல்லலாம், ப்ரொடெக்டட்னு சேர்த்தும் சொல்லலாம். அதாவது என்ன, அப்போ ஒரு ஒரு கிளாஸ்க்கும் இன்னொரு ஹியூமன் பீயிங் பார்க்கும்போது இவருக்கு இவங்கெல்லாம் ரிலேட்டிவ்ஸ், இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிச்சிடலாம் ப்ரொடெக்டட் ஆக்டிவிட்டிக்கு. கிளாஸுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு கிளாஸோட ரிலேட்டிவ் கிளாஸஸ் எதெல்லாம், இதை நம்ம முன்னாடி இருக்கிற கொஸ்டின், எதெல்லாம் அதே பேக்கேஜில் இருக்கோ அதெல்லாம் ரிலேட்டிவ் பேக்கேஜ், ரிலேட்டிவ் கிளாஸஸ். அப்போது சேம் பேக்கேஜில் இருக்கிற மற்ற கிளாஸஸ் அந்த ப்ரொடெக்டட் ஆக்டிவிட்டியை ஆக்சஸ் பண்ணலாம். ப்ரைவேட் ஆக்டிவிட்டியை இவை அந்த கிளாஸை தவிர வேறு எந்த கிளாஸும் ஆக்சஸ் பண்ண முடியாது. இது ப்ரைவேட் ஆக்டிவிட்டி, சரி.
பப்ளிக் இருந்து பப்ளிக் யார் வேணாலும் அந்த அதே ப்ராஜெக்ட்ல வேற பேக்கேஜஸ்ல இருந்தும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ், ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சஸ் கொடுக்குறது ஒரு கிளாஸ்க்கு இன்னொரு கிளாஸ் என் கிளாஸ் மெத்தட நீ ஆக்சஸ் பண்ணணும்னா பண்ணிக்கோ அப்படிங்கறத நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்றேன். நான் வந்து பப்ளிக் வச்சா நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம், நான் பிரைவேட் வச்சா உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ இது புரியுது எப்படி இந்த ரெண்டு பேராமீட்டரை பாஸ் பண்றது அப்படிங்கிறது புரியுது. இப்போ இதே மாதிரி பேங்க் கிளாஸுக்கு நான் இன்னும் ரெண்டு மூணு மெத்தட்ஸ் வச்சிருக்கேன். இப்போ கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. நான் இந்த கிரெடிட் கார்டு டீடைல்ஸுக்கும் டிரான்சாக்ஷனுக்கும் பேலன்ஸ் இப்போ நான் இந்த பப்ளிக்காகவும் ப்ரொடெக்டடாகவும் ஒன்றுமே கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக ஜாவாவில் ப்ரொடெக்டட். ஆமாம், எதுவுமே கொடுக்காமலும் வச்சுக்கலாம் சரியா. இப்போ நான் இதுக்கு பேலன்ஸை பாஸ் பண்ணணும். அடுத்து கிரெடிட் கார்டு டீடைல்ஸ், அதுக்கும் நான் பேலன்ஸை பாஸ் பண்ணுறேன். கிரெடிட் கார்டு டீடைல்ஸ்க்கும் பேலன்ஸை பாஸ் பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு ரியல் ப்ராஜெக்டில் ஒரு 50 மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் நான் பேலன்ஸை பாஸ் பண்ணுறேன். பேங்க் டாட் கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் கொடுத்தாச்சு, டிரான்சாக்ஷன் அதுக்கும் பேலன்ஸை பாஸ் பண்ணுறேன் கரெக்டா. அப்போ இப்படி ஒரே ஒரு, அப்போ இது ரிப்பீட்டட் ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கு. ஒவ்வொரு மெத்தடுக்காக ஒரு சேம் இன்புட்டை ஒவ்வொரு மெத்தடுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கிறது ரிப்பீட்டட் ஆக்டிவிட்டியாக இருக்குது. இது ஒரு பிரச்சனை இருக்குது. போகிற ப்ரோக்ராமிங் போகிறதே ரிப்பீட்டட் ஆக்டிவிட்டியே சிஸ்டம் பண்ண வைக்கிறது தான், ஆனால் ரிப்பீட்டட் ஆக்டிவிட்டியாக இருக்குது. இன்னொன்று ஒன்று, இப்போ நான் இந்த இடத்துல இதெல்லாம் ஓகே, இப்போ பேங்க் டாட் இப்போ பேங்க்கில் வந்து கஸ்டமர் டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். இந்த இடத்துல பப்ளிக் பப்ளிக் வாய் கஸ்டமர் டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இப்படி ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க, பப்ளிக் வாய் கஸ்டமர் டீடைல்ஸ்னு ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க. இந்த மெத்தடை நான் இங்கேருந்து பேங்க் டாட் கஸ்டமர் டீடைல்ஸ்னு வாங்குகிறேன். இந்த கஸ்டமர் டீடைல்ஸுக்கு இதை எல்லாத்தையும் அனுப்புகிறேன். ஃபஸ்ட் நேம், பேலன்ஸ், இன்ட்ரெஸ்ட். இப்போ எரர் காட்டும், இதெல்லாம் நீங்கள் அங்கே ஹேண்டில் பண்ணலைன்னு, கஸ்டமர் டீட்டெயில்ஸை ஹேண்டில் பண்ணலை, நீங்கள் இந்த பேராமீட்டர்லாம் வாங்கலைன்னு எரர் காட்டும். அந்த பேராமீட்டர்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்படி மூணு அனுப்பும்போது ப்ராப்ளம் இல்லை. கஸ்டமர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறோம். கஸ்டமர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணும்போது கஸ்டமர்கிட்ட இருந்து ஃபஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், மெயில் ஐடி, பெர்மனன்ட் அட்ரஸ், ப்ரெசன்ட் அட்ரஸ், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், டெலிஃபோன் நம்பர், ஒர்க்கிங் அண்ட் ஒர்க் லொக்கேஷன், நிறைய இந்த கேவைசி நோய் இவர் கஸ்டமர்னு ஒரு பெரிய ஃபார்ம் கொடுத்து அவ்வளோ டீட்டெயில்ஸையும் வாங்கும்போது அவ்வளோ மெத்தடையும் வரிசை அவ்வளோ பேராமீட்டரையும் ஒன் பை ஒன்னாக பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். அண்ணா யூனிவர்சிட்டி படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஒரு 8 செமஸ்டர் மார்க்கையும் நான் அனுப்பணும். அப்போ வரிசையாக கமா 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 போட்டு அனுப்பிட்டே இருக்கிறதா, அப்போ எண்ணிக்கிட்டே இருக்கணும், 40 பேராமீட்டர் கொடுத்துட்டோமா அப்படின்னு எண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப கஷ்டம் கரெக்டாக. அப்போ பாசிங் பேராமீட்டர்ஸ் தனித்தனியாக பேராமீட்டர் அனுப்புறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் கரெக்டா. அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்ப்போம்.